வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. சென்னை அண்ணா சாலை காவல் நிலையத்தில் காவல் துறையினருக்கும் வழக்கறிஞருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறின் விளைவாக 4 மணி நேரத்திற்கும் மேலாக வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மோதலின் பின்னணி என்ன? வழக்கறிஞர் ஒருவரை கைது செய்ய வந்த காவல்துறையினரை கைது செய்ய விடாமல் தடுத்த வழக்கறிஞர்கள் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்ட காட்சி இது. சம்பவத்தின் பின்னணி என்ன? அண்ணாசாலை காவல் நிலையத்தில் நில மோசடி வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர் ஆதி கேசவலு என்பவரை மார்ச் 26 கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தேர்தல் பணிகளில் அவரை கைது செய்வதில் தாமதம் ஆனதால் ஏப்ரல் 8 கைது செய்யும்படி உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இதையடுத்து முன்ஜாமீன் வாங்குவதற்காக வழக்கறிஞர் ஆதி கேசவலு புதன்கிழமை பிற்பகலில் உயர்நீதிமன்றம் சென்றிருந்தார். இதனை அறிந்த அண்ணாசாலை காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரமோகன் மற்றும் காவலர்கள் இருவர் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளனர். வழக்கறிஞர் ஆதி கேசவலு நீதிமன்றத்திற்கு வெளியே வந்தபோது காவல் ஆய்வாளர் சந்திரமோகன் மற்றும் 2 காவலர்கள் அவரை கைது செய்ய முற்பட்டுள்ளனர். அப்போது வழக்கறிஞர்களான சுப்பிரமணியன் மற்றும் மோகன்தாஸ் ஆகிய இருவர் வழக்கறிஞர் ஆதி கேசவலுவை கைது செய்ய விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. அதற்கு காவல் ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்களும் வழக்கறிஞர்கள் சுப்பிரமணியன் மற்றும் மோகன்தாஸை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல் தீயாக பரவியதும் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு வெளியே உள்ள சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த வடக்கு காவல் இணை ஆணையர் துரைக்குமார் மற்றும் கிழக்கு காவல் இணை ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வழக்கறிஞர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். நம்பர் ஆகி ஜட்ஜி வந்து பெயில் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. ரெடியா இருக்கும் போது அவர் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காண்டி கோர்ட்ல இருந்து வராரு. அவர் நாங்க வந்து நான் கவுன்சில் கிடையாது. நான் வந்து அட்வொகேட் அசோசியேஷன் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர். நான் எம்எச்ஏல மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன்ல நான் ஒரு அட்வொகேட்ன்ற முறையில் நிக்கிறேன். நான் இவரை வந்து அந்த சீனியர் அட்வொகேட் வந்து சட்டையை பிடிச்சி கையை கட்டி இழுத்து தள்ளிவிடும் போது நான் வந்து ஏன் என்ன என்ன பண்ணிக்கிறீங்கன்னா வாரண்ட் இருக்கான்னு கேட்குறேன். நான் வாரண்ட் இருக்கானு வாரண்ட் காமிக்கும் போது ஜெராக்ஸ் காப்பி காமிக்கிறார். ஜெராக்ஸ் காப்பி அது வந்து காலாவதியான ஜெராக்ஸ் காப்பி. அவர் வந்து ஒரிஜினலே காமிக்கல. ஓ ஐடி கார்டுனா இன்னொருத்த வந்து ரவுடி மாதிரி இன்னொருத்த வந்து கலர் சட்டையில் வந்து உட்காந்துட்டு அவையும் அடிக்கிறான். இவரை நான் தள்ளி வந்து கொண்டு வந்து கோர்ட்டுக்குள்ள ஒப்படைச்சிட்டு வந்தா என்னையும் பாலசுப்ரமணியம் அட்டாக் பண்ணிட்டாங்க. காவல் ஆய்வாளர் சந்திரமோகன் மற்றும் உடன் வந்த 2 காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பிளேனேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படி காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன் பேரில் வழக்கறிஞர்கள் சாலை மறியலை கைவிட்டு சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பிளேனேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு பிறகு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆன்லைன் கேம் விளையாடுவதாக கூறி சென்ற சிறுவன்